அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு தனியாக நம்ம ரூல் தனியாக இருக்குது, அந்த ரூலையும் வந்து இப்போ நம்ம எழுதிக்குவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்கக்கூடிய குலதெய்வ கோவங்கிறது இந்த ரெட் கலர் ரோஸு, புடவை, ப்ளவுஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ரோஜா பாக்கு இதெல்லாம். இதில் இன்னும் பலன் சொல்லும்போது வந்து இந்த பாக்கு இருக்குது பாருங்கள், இந்த பாக்கு ரோஜா பாக்கு இல்லாமல் சப்போஸ் கொட்டை பாக்கா வாங்கிட்டு வராங்க, அதில் எண்ணிக்கை இருக்கும் இல்லையா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி, இதெல்லாம் உந்து தூளாக தான் இருக்கும். அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ஒரு பலன் இருக்குது. ஒரு பாக்கு இருந்ததுன்னா ஒன்றாம் பாவம், ரெண்டு பாக்கு இருந்தால் ரெண்டாம் பாவம், மூணு வயதுனா மூணாம் பாவம்னு சொல்லி பன்னிரெண்டு பாவங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அது வேணால் பேசிக்காக வேணால் எழுதிக்கிங்க, ஒன்றாம் பாவம் அப்படின்னு போட்டுக்கங்க. ஜாதகர் ஒன்றாம் பாவம் என்பது ஜாதகர். அதுக்கடுத்து தலை, ஜாதகர் தலை ஒன்றாம் பாவம். தன்னுடைய சுய முயற்சி, தான் வெளியுறதுக்கு தெரியணுங்கிற எண்ணம், தான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஜாதகரை பற்றிய கேள்வி அப்படின்னு ஒன்றாவது பாக்கு, இல்லை ஒன்றாவது வெத்தலை, ஒன்றாவது வெத்தலைன்னு போட்டு எழுதிட்டாலும் சரி, ஒன்றாவது பாக்குன்னு போட்டு எழுதிட்டாலும் சரி, வெத்தலை பாக்கு ரெண்டுமே ஒரே பிளான் தான். அதுக்கடுத்து இரண்டாவது வெத்தலை, இரண்டாவது வெத்தலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வருமானம், ரெண்டாவது அதான் வருமானம். பாக்கு வெத்தலை எது வேணாலும் எழுதிக்கலாம், இரண்டாவது வெத்தலைன்னு எழுதினாலும் சரி, ரெண்டாவது பாக்குன்னு எழுதினாலும் ஒரே பிளான் தான் சரிங்களா. ஓகே, வருமானம் வாக்குறுதி, வருமானம் வாக்குறுதி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாக்குறுதி. கண் பேச்சு சரிங்களா. ஓகே, அப்போ ரெண்டாம் பாவத்தில் தான் கண் வரும், பேச்சு வரும், அதே இடத்துல பல் வாய் எல்லாமே ரெண்டாம் பாவத்துக்குள்ளே தான் வரும் சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த பல் மட்டும் கீழ்ப்பல் மூணாம் பாவமும் மேல் பல் ரெண்டாம் பாவமும் எடுத்துக்கணும், அது உங்கள் அனுபவத்தில் வரும், அதை கூட உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்குங்க, அதை கூட எழுத தேவையில்லை சரிங்களா. மூணாம் பாவம் ஜாதகருடைய முயற்சி, முழுக்க முழுக்க முயற்சி. மூணாவது வெத்தலை பாவம்னாலும் ஒன்று தான், வெத்தலைனாலும் ஒன்று தான், பாக்குனாலும் ஒன்று தான். மூணாவது வெத்தலைன்னு எழுதுறவங்க எழுதிக்கிங்க, மூணாவது பாக்குன்னு எழுதிக்கங்க, மூணாம் பாவம்னு எழுதுறவங்க எழுதிக்க, மூணாம் இடம் எழுதுறவங்க எழுதிக்கங்க, எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. ரைட், ஜாதகருடைய சுய முயற்சி. கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு, துண்டு தோளில் போகிற துண்டு, துண்டு சால்வைன்னு போட்டுக்கங்க இல்லாடி. கழுத்து உடல் உறுப்புகளில் கழுத்து, மேல் மார்பு, மார்பகத்துக்கு மேல் பகுதி. ஓகே, சிறு தூர பயணம் ஷார்ட், மூணு கிலோமீட்டர் ப்ராக்கெட் போட்டு மூணு டு முப்பது, மூணுங்கிற எண்ணிக்கையில் வரணும், மூணாவது வீதி, மூணாவது கிலோமீட்ரு, முப்பதாவது கிலோமீட்ரு, அதை தாண்டக்கூடாது. இப்போ என் குழந்தை படிக்குதுங்க, மூணாம் பாவத்துலேருந்து ஒரு திசை புத்தி நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூலுக்கு மாற்றமாக படிச்சிடும் அப்படின்னு சொல்லணும். இல்லை சார், எங்கள் வீதியிலேயே பக்கத்துலேயே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூணாவது வீதியில் எங்கள் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மூணாவது வீதியில் உள்ள ஸ்கூலுக்கு மாற்றுங்க படிக்கும்னு சொல்லணும், அப்போ தான் படிக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ சிறு தூர பயணம், கம்யூனிகேஷன், ஜாதகருடைய வீரம் உடல் பலம், வீரம் ஆன்ம பலம், ஆன்ம பலங்கிற இடத்துல ஆண்மை பலம் கூட போட்டுக்கலாம், வீரியம் ஆண்மை பலம், பெண்ணாக இருந்தால் பெண்மை பலம், தைரியம் வீரம் எல்லாமே விளையாட்டு சாகச விளையாட்டு இதெல்லாம் மூணாம் பாவத்துக்கு போகிறத போகிற போட்டுக்குங்க மூணாவது இடத்துல. சார் நம்ம ஸ்பெஷல் இதில் என்ன சொல்கிறோம், ஜாதகருடைய முயற்சி, தகவல் தொடர்பு, வீட்டில் ஏதாவது டேமேஜ்னா காம்பவுண்டு சுவர். இப்போ எங்கள் குடும்பத்துக்காக ஒரு இடத்துல கொடுக்குறான், பிரச்சனை பார்க்குறான், அப்போ வந்து காம்பவுண்ட் சுவர் பிரிஞ்சிருக்கா, கட்டாக இருக்கா, உடஞ்சிருக்கா, யாராவது இப்போ வெத்தலை வாக்கு வாங்கிட்டு இருந்தால் எடுத்து கொடுங்க, மூணாவது இடத்துல டேமேஜாக இருந்தால் அவங்க காம்பவுண்ட் சுவரில் விரிச்சல் இருக்கும், அதை சொல்கிறதுக்காக சரியாக இருக்கும். அவங்க சிம் கார்டுனால தகவல் தொடர்புனால ஒரு பிரச்சனையாகி சிம் கார்டு மாற்றிருப்பாங்க, மூணாவது இடத்துல ஓட்டையாகி உடஞ்சிருந்தது கிழிஞ்சிருக்குன்னா, இப்போ புதுசாக சிம் கார்டு மாற்றினீங்களா அப்படின்னா மூணாவது இடத்துல சிம் கார்டுன்னு போடுங்க,
அப்போ சிம் கார்டு மாத்தினா ஜோசியத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என்ன சிம் கார்டுன்னு சொல்ல முடியும். அந்த மூணாம் பாவம் வந்து மிதனமாக வந்ததுன்னா வோடாஃபோனு, ஆ சிம்மமாக வந்ததுன்னா பிஎஸ்என்எல். என்ன சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜோசியத்தில் இருக்குதே, யார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரும் தெரிஞ்சுக்காத தான் நம்ம மேலே தப்பு. சரிங்களா? எல்லா சிம்க்கும் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்புன்னு மட்டும் பாதிப்புன்னு மட்டும் எழுதிக்கலாம். சரி, நாலாவது இடத்துல சகோதரன், இளைய சகோதரன், உறவுகளில் இளைய சகோதரன், உறவுகளில் இளைய சகோதரன். ம், எல்லா நெட்வொர்க்கு தான், அதான் எல்லா நெட்வொர்க்குமே அதுதான். ஆ, ஃபேஸ்புக், எல்லா சோஷியல். ஆமாம், அதே இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் தான் சொல்லும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குல்ல. ஓகே, ஏர்டெல் இருக்குங்களா? சந்திரன். ஓகே, ரைட்டு. அதுக்கடுத்து நாலாம் பாவம், நாலாவது வெத்தலை, நாலாவது பாக்கு, எல்லாமே அதை தான். குலதெய்வம், இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் தான் குலதெய்வம்னு போட்டிருப்பாங்க. இந்த பிரசனத்தை பொறுத்தவரை நாலாம் பாவம் தான் குலதெய்வம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் குலதெய்வம், ரெண்டாவது தாய், உறவுகளில் தாய். ஓகே, அனைத்து சுகங்கள் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகம், தாம்பத்திய சுகம், வாகன சுகம், சொத்து, வீடு வண்டி வாகன சொத்து, அதெல்லாமே போட்டுக்குங்க. பதவி, எழுத்து, அழகு. இப்போ நாலாம் பாவம் தான் இப்போ எட்டு போச்சு, காலைல பார்த்த பிரசனத்துக்கு அழகில் குறை, அது சூரியனாக இருக்கிறதுனால கிரீடத்தில் குறைன்னு சொன்னோம். சூரியன்னா தலைமை இல்லையா, சூரியங்கிற தலை இல்லையா, கிரீடத்தில் குறை. சூரியங்கிறது ஸ்டோனு, ராசிகளை குறிக்கக்கூடியது. நெத்தியில் அந்த குங்குமம் இல்லாமல், அந்த குங்குமம் கலருக்கு வந்து ஸ்டோன் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டோன் இல்லாமல் நீங்கள் பூஜை பண்ணிக்கலான்னு வாங்கி கொடுத்ததை வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் என்ன, இந்த அளவுக்கு டெப்த்தாக கொண்டு போனோம், அப்படியே உங்கள் கற்பனை எந்த அளவுக்கு கற்பனை வளருதோ அந்த அளவுக்கு பிரசனத்தில் நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். கற்பனை பண்ண தெரியல அப்படியே சொல்ல முடியாது. ஒரு கிரகத்தையும் ஒரு பாவத்தையும் ஒரு ராசியும் நீங்கள் சேர்க்கணும், ஒன்று 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 ஒன்றா பின்னிக்கிட்டே இருக்கணும். பின்னலையும் போது அப்புறம் எதுவுமே வராது. சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன இப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி. சும்மா ஒருத்தவங்கள பார்க்குறீங்க, பார்த்தா ஆசை தான் வரும், சும்மா பேசலாம், பேசினா நல்லாயிருக்குமான்ட்டு பேசி பாருங்கள். திரும்பி எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும், ட்ராவல் பண்ணி பாருங்கள், தொட்டால் நல்லாயிருக்குன்னு தோணும். சரிங்களா? தொட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணும். இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ என்னடா, எதுவுமே தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறதவங்க ட்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்றை சேரும்போது ஆசைகள் இன்னும் அதிகமாகும், அதிகமாக வந்து உங்களுக்கு சொல்ல தோணும். எக்ஸ்பிளேஷன் உள்ளுக்குள்ளே என்ன இருந்தால் தானே வெளியே சொல்ல முடியும். உள்ளே எதுவுமே எண்ணம் இல்லாட்டி நம்ம மண்ணாக இருந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அந்த உணர்வை வெளிப்படுத்தணுமா இல்லையா? புரியுதுங்களா? அதுதான் இந்த கிரக சேர்க்கைன்னு சொல்ல வர்றது. சரிங்களா? ரைட், நாலாம் பாவம். இதுக்கடுத்து நாலாம் பாவத்தில் தாய் மட்டுமல்ல, அழகு மட்டுமல்ல, பதவி இருக்குது. நாலாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஒரு பதவியில் அவங்க இருக்கவே முடியும். அரசியல்காரன் ஒருத்தர் வர்றாரு, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, பதவி எனக்கு கிடைக்குமா போயிருமா அப்படிங்கும் போதெல்லாம் நாலாவது இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அப்போ நாலு பாக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு அந்த கேள்வி தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த நீங்கள் இதில் என்ன எழுதுறீங்களோ இதை தாண்டி வேறு கேள்வி அவங்களுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? வீடு, இடம், வண்டி, வாகனம், அதெல்லாம் போட்டிங்களையா? ஆ, நாலாம் பாவம் அழகான எழுத்துக்கள், அழகான எழுத்துக்கள். நாலாம் பாவம் கல்வி, நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் அதில் எழுதிங்க. ரெண்டாம் பாவம் அடிப்படை கல்வி, இரண்டாம் பாவம் ஃபிஃப்த்து எயித்து வரைய, நாலாம் பாவம் டென்த்து வரைய. டென்த்து ப்ளஸ் டூ வரையவே நாலாம் பாவம் தான். சரிங்களா? ப்ளஸ் டூக்கு மேலே அஞ்சாம் பாவம் காலேஜ் ஒரு டிகிரி வரைய, டபுள் டிகிரிக்கு ஏழாம் பாவம், டபுள் டிகிரிக்கு ஏழாம் பாவம் ஏழாவது தலை. அதுக்கு மேலே உயர்கல்வி படிச்சுட்டே இருக்கோம், பிஹெச்டி பண்ணால் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும். பிஹெச்டி பண்ணணுன்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தால் தான் பிஹெச்டி பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியும். ஒன்பதாவது வத்தில் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படை கல்வி வந்து ரெண்டாவது வத்தில், எட்டாவது வரைய எல்லாம் இங்கே கவனிங்க, எதாக இருந்தால் ஏன்ட்ட கேளுங்க. ரெண்டாவது வத்தில் ரெண்டாவது பாக்கு வந்து எட்டு எயித்து வரைய. சரிங்களா? எயித்துக்கு மேலே போகும்போது ப்ளஸ் டூ வரைய நாலாவது வத்தில், ப்ளஸ் டூக்கு மேலே ஒரு டிகிரி காலேஜ் வரைய ஏழாவது வத்தில, இது அஞ்சாவது வத்தில, அதுக்கடுத்து ஏழாவது வத்தில, அதுக்கப்புறம் உயர்கல்வி நான் பிஹெச்டி பண்ணுறேன் ஃபுல்லாக நல்லாயிருக்கேன் அப்படின்னா
ஒன்பதாவது கத்தலை சரிங்களா. அப்போ ஒன்பதாம் பாவம் வரையும் இதெல்லாம் இதுதான் படிப்பு. ஒவ்வொரு பை ஒன் பை ஒன் பையா எல்லா பாவத்துக்கும் ஒரே பாவம் படிப்பு, நாலாம் பாவம் மட்டும் படிப்புன்னு வச்சுக்கக்கூடாது. நாலாம் பாவம் பொதுவான படிப்பு. அதில் என்னென்ன விஷயங்கள் எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்கங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ரைட், அடுத்து அஞ்சு அஞ்சாவது கத்தலையில் குழந்தை முப்பாட்டன் முப்பாட்டன் பூர்வீக சொத்து முப்பாட்டன் அப்பாவளே அதிகமாக தந்தை வழியை எடுத்துங்க, அதான் நம்ம கர்மாவை கொடுக்கூடியது. தந்தை வழி முப்பாட்டன் ஓகே. பூர்வீக சொத்து ரொம்ப தாத்தாட்டா வந்து வர்றது முப்பாட்டன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பாட்டன் வாயிலேருந்து வர்றது. தந்தை வழி சொத்து வந்து ஒன்பதாம் பாவம், ஒன்பதாவது கத்தலை தந்தை வழி சொத்து. ஐந்தாவது கத்தலை வந்து பூர்வீக வம்சாவளியை அனுபவிச்ச சொத்து, தாத்தா பாட்டன் மூட்டன் எல்லாம் மற்றவங்களும் மிச்சம் வச்சுட்டு போனது சரிங்களா. சரி, குழந்தைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து அந்த கல்வியில் உயர்கல்வி ஓகே அவ்வளோதான். ஐந்தாவது கத்தலைக்கு போதும். உடல் உறுப்புகளை வந்து நாலாவது கத்தலை அப்படிங்கிறதுல நீங்கள் எழுதலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மார்பு பகுதி நாலாவது கத்தலை மார்பு பகுதி, ஐந்தாவது கத்தலை தொப்புளுக்கு மேலே மேல் வயிறு, ஐந்தாவது கத்தலை மேல் வயிறு. அஞ்சில் காதல்னு ஒரு வார்த்தை எழுதிக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். காதல் இல்லாட்டி ஒரு மனுஷன் வாழவே முடியாது இல்லையா, ஏன் சிரிக்கிறீங்க? ஒவ்வொரு மனுஷனும் தேவை தானே, எதிலாவது உங்கள காதல் இருக்கணும் இல்லைங்க, எல்லாமே எப்படி ஜெயிக்க முடியும் நமக்கு? ரைட், அஞ்சில் தாய் மாமன் உறவு, மாமன் உறவுன்னு போட்டுக்குங்க ஓகே. அதுக்கடுத்து ஆறாவது கத்தலை இந்த அஞ்சாவதுல காதல் இங்கே சிரிப்பாக தான் இருக்கும். எல்லா வயசுலேயுமே காதல் இருக்குது. பத்து வயசுலேருந்து அறுபது வயசு அறுபத்தி மூணு வயசில் என் லவரை ஏன்னா நான் எப்போயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு என் பிரச்சனை பார்த்தவங்க எத்தனை பேர் உண்டு. எழுபத்தி எட்டு வயசு இப்போ ஒரு ஜஸ்ட்டு தான், ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய பழைய காதலையை நான் பார்த்துட்டு செத்து போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, அதுக்காக தான் பிரச்சனை பார்க்க வந்திருக்கேங்கிறாங்க. ஆ சார், ஏக்கம் லவ் பண்ணலாட்டி அவன் ஜெயிக்கவே முடியாது, அவன் வாழ தகுதி இல்லாதன்னு சொல்லல. என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போது ஒன்று பண ஆசை இருக்கா, பணம் அதை காதல் தான், அவனுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்குது பணத்து மேலே. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை அதிகமாக இருந்தால் அது காதல்னு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஆசையே இல்லாதவன் அப்போ வாழ்ந்தேன்னா இல்லாட்டி நான் தான் யோகம் யோக வாழ்க்கை, அந்த யோக வாழ்க்கை போகிறதுக்கும் யோகத்தை லவ் பண்ணோம் இல்லாட்டி இப்படி தவம் யோகன்னு போக முடியுமா? போய் அமைதியாக காட்டில் போய் உட்கார முடியுமா? எல்லா பேரும் உட்கார முடியாது. ஆ, பிடிமான ஒரு இதில் ஆசை இருக்கிறது, அந்த அளவுக்கு அதிகமான ஒரே சிந்தனையில் எது இருக்குமோ அதுக்கு பேர் காதல்னு சொல்லலாம், ஆன்மபலம்னு சொல்லலாம். அப்படியே மாற்றிக்கிட்டே ஒவ்வொருத்தர் அந்த அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க சரிங்களா. காதல்னா லவ் பண்ணி சுற்றுறதெல்லாம் இல்லை, அது மட்டும் இல்லை ஓகே. ரைட், ஜோதிடத்தை ரொம்ப லவ் பண்ணுங்க, நல்ல ஜோதிட திறமை உள்ளவங்களுக்கு பாருங்கள் காதல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பாக்கியராஜ் படத்தை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டோம், ஏன்னா அப்போ தான் நீங்கள் மைண்டில் வைப்பீங்கிறதுக்காக சொல்லுவேன். நம்ம வகுப்பில் ரொம்ப எல்லாமே இருக்கும், அன்பாக பேசுகிற தாய் தந்தையை பற்றியும் பேசுவோம், லவ்வர்ஸை பற்றியும் பேசுவோம், இளையல் கண்டக்ட் பற்றியும் பேசுவோம், எல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு மறக்காது. சினிமாவை பற்றி பேசாமல் ஒரு வகுப்பு கூட நான் முடிச்சதில்லை, இன்றைக்கி வேணால் சினிமாவை பற்றி பேசாமல் விட்டுறலாம். ஆ, அதுதான் நம்ம இப்போ கண்ணுக்கூட பட போகுது. அந்த படத்தை பற்றி அதிகமாக ஏன் பேசியிருக்கேன்னா, ஒருத்தனுடைய தன்னுடைய எனர்ஜி லெவலு, ஆன்ம பலத்தினுடைய சக்தி, அந்த இறை உணர்வு எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது, அவன் தவயோகத்தில் எவ்வளோ இருக்குங்கிறத அந்த கண்ணுக்கூட போகுது படத்தை இன்னும் மறக்க முடியாது. அப்போ சிவகுமாரன் லட்சுமியை வந்து ஊருக்கு, அந்த படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, விஜயகாந்த் படம், ஊருக்கு வெளியில் வந்து லவ் பண்ணி ஓடி வருவாங்க. ஓடி வந்திருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து இவர் வந்து சாப்பிட போகிறாரு, நம்ம விஜயகாந்த் சாப்பிட போகும்போது ஒருபடி சோறு எடுத்து அப்படி வந்து தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம ஊரோட எல்லையில் ஒரு மூணு உயிர் வந்து உயிருக்காக போராடிட்டுருக்க ஒரு மூணு ஜீவன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேர் தான் சிவகுமார் லட்சுமி தான். அந்த லட்சுமி மாசமாக இருக்கிறதும் கருவுக்குள்ளே இருக்கிற அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் சேர்த்து அவர் வந்து இதுதான் ஆரா கிளியரன்ஸுங்கிறது. ஒருத்தருடைய தவ வலிமையால் எவ்வளோ ஒருத்தருடைய ரேஸ் எவ்வளோ உடம்பு விட்டு வெளியே போகும், நாலு அடி அஞ்சு அடி உணர முடியும், அதுக்கு மேலே உணர்ற அளவுக்கு இன்றைக்கெலாம் யாரும் இல்லை. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்துருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு தவம் அந்த தியானத்தில் மன ஒருநிலைப்பாட்டில் இருந்திருப்பாங்க,
அப்போ வந்து இந்த மாதிரியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜெயம் இருக்கும் போது அப்புறம் சாப்பிட வச்சுட்டு எட்ரா வண்டியன்னு சொல்லி வண்டியை கட்டுறான்னு சொல்லிட்டு அவர் போகிறார் விஜயாந்த். அப்போ இந்த சீனை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருத்தனுடைய ஆறா கிளையன்ஸை அவன் எவ்வளோ லென்த்து அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிங்கண்ணே. நீங்கள் போய் அவர் சிவகுமார் எப்படி வந்து ஓடி வந்தார் அப்படின்லாம் பார்க்க சொல்லலை சரிங்களா. அப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ இதை எதாவது மறக்குமா? அடுத்த கண்ணு கூட போய் இதை படம் பார்த்தா இல்லை, இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு மனுஷனுடைய ஆன்மாவை வந்து எவ்வளோ அவனுடைய ரேஸ் எவ்வளோ வேகத்தில் போச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்றைக்கி கண்ணை மூடிட்டு நம்ம எதிரில் நடக்கிறத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அந்த காலத்தில் எல்லாமே கண்ணை மூடிட்டு தானே முன்னாடி எல்லாம் ஞானிகள்லாம் எப்படி எழுதி வச்சாங்க. அப்போ அந்த தவ யோகா வேணுண்டாலும் அதுக்கும் எல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தெரிஞ்சால் தான், ஒரு சில சினிமாங்களை ரசனையோட ஈர்ப்போடு பார்த்தா தான் புரியும். இல்லாட்டி நான் கிளாஸ் எவ்வளோ நேரம் நடத்தினாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த கிளாஸ் நடத்தும் போது ஏதாவது ஒரு விஷயம் புரியணும்னா நடந்த சம்பவத்தோடு மிங்கிள் பண்ணணும். ஏன் இந்த ராசிகளுக்கு சொல்லும்போது அந்த வீட்டோட அடையாளத்தெலாம் சொல்கிறோன்னா, இதே பக்கத்தில் இருக்கீங்க அது ஒரு சின்ன விஷயம் தான், அது சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவன் மறக்காது, எப்போ இந்த ராசியா என் வீடு பக்கத்தில் இது இருக்கும்பா அப்படின்னு ஒரு என் மைண்ட் செட்டிங் இருக்கும். அப்போ தான் அந்த ராசியை பற்றி அவனுக்கு மைண்டில் வரும், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணணும்னு சொல்லி சரிங்களா. ரைட்டு, ஆறாவது இடத்துல போட்டிங்களையா, எதிரிகள். எதிரிகள் செய்வினை, ஆறாவது இடத்துல தான் செய்வினை. அடிமை வேலை, சீர் செய்கிற தாய்மாமன். எத்தனையோ தாய்மாமன் இருக்கும் ஐயா, ரொட்டேட்டுமா, சீர் செய்கிற தாய்மாமன். தாய்மாமைங்கிறது அஞ்சாம் அஞ்சாவது இடத்துல அஞ்சாம் பாவம். இப்போ சீர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த சீர் செய்கிற முற தாய்மாமன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரே தாய்மாமன்லேயே மூணு பேர் இருப்பாங்க, அதில் சீர் செய்கிறவன் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பான், மீதி ரெண்டு பேர் சும்மா வந்துட்டு போவாங்க. அதில் சீர் செய்கிற தாய்மாமனுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த ஆறாவது இடத்துல எடுத்து பார்த்தா சீர் செய்கிற தாய்மாமனை பற்றி நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து அடிமை வேலை. அடிமை வேலை தான் ஆறாவது விதத்தில், சொந்தமாக தொழில் செஞ்சால் அது பத்தாவது விதத்தில் சரிங்களா. ரைட்டு, ஏழாவது விதத்தில் நோய். நோய் எதிரிகள், நோய், கடன் எழுதிக்கிங்க ஆறாவது விதத்துலேயும். ஆறாவது விதத்துலேயே கடன் ஒரு வார்த்தை சேர்த்துக்குங்க. உடல் உறுப்பு தொப்புளி கீழே அடி வயிறு, தொப்புளி கீழே அடி வயிறு. ஏழாவது இடத்துல கணவன் அல்லது மனைவி. ஆண் கொண்டு வந்தா மனைவியை பத்தி, பெண் கொண்டு வந்தா கணவனை பத்தி. பார்ட்னர்ஷிப், தொழில் பார்ட்னர். தொழில் பார்ட்னர், ஓகே. ஓகே, ஏழாவது தலைக்கு நிறைய பலன்கள் உண்டு, அதை எடுக்கக்கூடிய ஒரு அது கொஞ்சம் அனுபவத்தில் தான் ரெண்டு மூணு பலன்லாம் வரும், அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. ரைட், ஏழாவது தலைக்கு உடல் உறுப்புகளை இடுப்பு பகுதின்னு போட்டுக்குங்க. இடுப்பு பகுதி, உடல் உறுப்புகளில் இடுப்பு பகுதி. ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு மூணாம் பாவம், ஓரளவுக்கு மீடியமான ஃப்ரெண்ட்ஷிப்பு ஏழாம் பாவம், வெளியூர் ஃப்ரெண்ட்ஸு ஒன்பதாம் பாவம், வெளிநாட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பதினொன்றாம் பாவம், பதினொன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதாக இருக்கும். ஏழாம் பாவத்தில் பொதுவான நண்பர்கள்னு போட்டுக்கோங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, நண்பர்கள் அவ்வளோதான். ஏழாவது தலையில் வெறும் நண்பர்கள். ஓகே, பக்கத்து வீட்டு நண்பர்கள் அப்படின்னா மூணாவது இடத்துல போடுங்க, பக்கத்து வீட்டு நண்பர்கள். ஆமாம், நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதான் பக்கத்து வீட்டில், அவன் பக்கத்து வீட்டில் உள்ள தானே கூட தான் இருப்பான், அவன் தானே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். டெய்லி பார்க்குறவங்க, அவனை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னா, நேற்று நைட்டு 12:53 ஒருத்தர் கூப்பிட்றாரு, டெய்லி காலையில் நாங்கள் டீ சாப்பிடுவோம், ஐயா இன்றைக்கி 5 மணிக்கு வந்துடுவீங்களா டீ சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. டெய்லி காலையில் 5:30 அவங்க கூப்பிட்டு டெய்லி சாப்பிட்றவங்க, 5:30 ஆனால் இன்னும் கிளம்பலைங்க நாளைக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொன்னேன். 12:53 நைட்டு கூப்பிட்றாரு, திருப்பி நைட்டு எடுத்து பேசினேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுவும் திக் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமாம், இருக்காங்க, எளிமையாக இருக்காங்க.
எனிமியா இருக்காங்கன்னா மூணாம் பாவம் உங்களை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஏழாவது பொதுவா மனசால கூட இருக்கிறவங்க டிஸ்டன்ஸ்ல கூட ஆ வச்சுக்கலாம். அதாவது டெய்லி வந்து இல்லைனாலும் வார்த்தை ஒரு வாட்டினா பேசிட்டு இருக்கிறவங்க பொதுவாக தான் பக்கத்தில் மட்டும் எடுத்துங்க. வலது இடது வேணாம், வெதவையில் வலது இடது இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகும். அது என்னடா கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு. அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாள் நான் சொல்லி கொடுத்துருவேன், அதை நீங்கள் பிரிக்கணும் இல்லையா, டைம் ஆகும். சொல்லி பழகுங்க, வந்துடும். இன்றைக்கி மதியம் ப்ராக்டிஸ் பார்ப்போம் மூணு மணிக்கு, அதுலேயே ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. எட்டாவது இடத்துல கொடுங்க. ஆயில், அவமானம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தில் என்ன போட்டுக்கிறீங்கன்னா டோட்டலாக வந்து லாட்ரி, கேம்லிங், புதையல் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக. இப்படி வர்றது இது நம்ம ஆசையின் பேரில் போகிறோம். எட்டாம் பாவத்துக்கு ஒரு உறுப்புகள் சொல்லணும். எட்டாம் பாவம் ஆண் பெண் உறுப்பு, அதை போட்டுக்கங்க. ஒரு குள்ள ஆண் பெண் உறுப்பு எட்டாம் பாவத்தில் உறவு, அந்த உடல் உறுப்பு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஆண் பெண் உறுப்பு. சரி, தேவையில்லாத வம்பு வழக்குகள் போட்டுங்க. வம்பு வழக்கு, கேஸு, அசிங்கம், அவமானம், ஆயில், மனவேதனம் எல்லாமே. அதில் ஒரே ஒரு நல்லது திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி யோகம், சேர் மார்க்கெட் யோகம். ஆறுலேயும் இருக்குது, எட்டுலேயும் இருக்குது. எட்டில் வந்து கேஸ் ஆகிறது, ஆறில் வந்து வம்பு வழக்கு அடித்து சண்டை போட்டு நம்மளே புரிஞ்சுக்கிறது, எட்டாம் பாவத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறது, கோர்ட்டு கேஸ் வம்புல. இன்சூரன்ஸு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி விபத்தாயி அதுலேருந்து வருமானம் வராது. இன்சூரன்ஸ் எல்ஐசி எட்டாவது இடத்துல இல்லை, வராது. ஓகே, போதும். எட்டாம் பாவத்தை கூட சொல்லலாம். எட்டாவது இடத்துலயோ இல்லை எட்டாம் பாவத்தில் நீச்சமாக இருந்த பெண்களுக்கு நீச்சமாக இருந்தால் அடிக்கடி தாடையை கழட்டி வீசுவாங்க. எட்டாம் பாவாதிபதி நீச்சமாக இருந்தால் தாடையை கழட்டி வீசுவாங்க. அப்படி தாடையை கழட்டி வீச ஜாதகங்களை வேணால் செக் பண்ணி பாருங்கள், எட்டாம் பாவத்தில் நீச்சக்கரை இருக்கும், அல்லது எட்டாம் பாவதே நீச்சமாக இருக்கும். இல்லை, நீச்சம் நீச்சம்னா அதான், எட்டாம் பாவது நீச்சம்னா கண்டிப்பாக கழட்டி வீசுவாங்க. நம்ம நிறையா பார்த்துருக்கோம். வாழ்க்கு துணைங்கிறது இல்லை, அது இல்லீகல் கான்டாக்ட் சொல்கிறேன். இப்போ பதினொன்றாம் இடத்துல சொல்கிறேன். ஓகே, எட்டு முடிஞ்சதா ஒம்பது. மங்களேயஸ்தானம், மங்களேயஸ்தானம் பெண்களுக்கு, அதனால தான் மங்களேயத்தை கழட்டி வீசுவாங்கன்னு சொன்னேன். நீச்சமானா, நீச்சம் ஆகலாட்டி ஒன்றும் இல்லை, நீச்சமானா. ஓகே, ஒம்பதாவது இடத்துல தந்தை, தந்தை சொத்து, புகழ், திருக்கோவில் கமிட்டி, திருக்கோவில் கமிட்டி கோயில் சம்மந்தப்பட்ட ட்ரஸ்டியில் ஏதாவது ஒரு பொறுப்பில் வர்றது, தீர்த்த யாத்திரை செல்லுதல், வெளி மாநில பயணங்கள் இல்லாடி வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கிறத விட வெளியூர்னு போட்டுக்குங்க. கொஞ்சம் தூரமாக ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஒன்பதாம் பாவம். இப்போ ஒன்பதாவது இடத்துல ஒரு பொருள் காணாமல் போச்சு, இல்லை ஒருத்தர் காணாமல் போயிட்டார், எங்கே இருக்காருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்பதாவது இடத்துல தான் நம்ம சொல்லணும்னா ஒரு 180 கிலோமீட்டருக்கு மேலே போய் பாருங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல லக்னத்தை எடுத்து ஒன்பதாம் பாவாதிபதி எங்கே நிற்கிறாங்களோ அந்த ராசியின் தன்மையை சொல்லி சொல்லணும், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்படி சென்னையிலே நம்ம நிறையா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். டிஸ்டன்ஸ், ஓகே.
அதுக்கடுத்து தீர்த்த யாத்திரை, அந்த ஆன்மீக யாத்திரை ஃபுல்லாக, ஆன்மீக படிப்பு, குருமார்கள், நல்ல குரு குருமார்கள். உடல் உறுப்புகளில் தொடைப்பு இது. முதுகெலும்பு வேணும், நம்ம அதெல்லாம் கிரக காரகத்தில் கொடுத்துருவோம். சூரியன் சொல்லி காலையில் சொன்னோம் இல்லைங்களா, பாவத்தில் அது கிடையாது. பேக்கில் எதுவுமே பாவத்தை பிரிக்கலாம். ஓகே சரி, எட்டாம் பாவத்தில், எட்டாவது வேத்திரையில் ஒரு வார்த்தை போட்டுங்க. மூலாதாரம், மோசம் போகிற இடம், ஆண் பெண் உறுப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கடுத்து இன்னொரு உறுப்பு கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு. ரோட்டில் மோசம் போகிற இடமும் தான். மூலாதாரம் அப்படின்னு போட்டுக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஒன்பதாவது வேத்திரையில் வந்து புகழ் எல்லாமே போட்டீங்க, கௌரவம், தீர்த்த யாத்திரை, ஒரு புண்ணிய காரியம் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஐஎஸ் டிகிரியில் பிஹெச்டி, ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டே இருக்கிறது. ஓகே, ஒம்போதும் பதினொன்று நல்லா இருந்தால் தான் பிஹெச்டி முடிக்கவே முடியும். ஓகே சார், அதுக்கடுத்து பத்தாம் பாவம், பத்தாவது வேத்தில் தொழில், சுய தொழில். பத்தாவது வேத்தில் சுய தொழில், கர்மா. கர்மானா கர்ம, இந்த ஜாதகருக்கு செய்யக்கூடிய கர்ம காரியம் செய்யக்கூடிய வாரிசுகள் இருக்குமா இருக்காதா, இந்த ஜாதகருக்கு கர்மம் செய்யக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா, அப்பா அம்மாவுக்கு கொல்லி வைக்கிற யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பத்தாவது வேத்தில். சரிங்களா, ஓகே. மாமியார், யாருக்கெல்லாம் மாமியார் டார்ச்சர் இருக்கு இல்லை, அது பத்தாம் பாவம். பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் மாமியார் டார்ச்சர் இருக்கும். பத்தாம் பாவம் நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். அப்புறம் தொழில் நல்லா இருக்கும்போது அப்புறம் மனைவிக்கு, அப்புறம் கணவருக்கு வேணுங்க தான் செய்வீங்க, அப்புறம் மாமியார் தொழிலுக்கு தானே செய்யும். ஏன் அவளுக்கு மட்டும் செய்கிற இவ்வளவு, ஏன் அவளுக்கு செய்யணும், அவள் சும்மா இருந்தால் என்ன, இதெல்லாம் மாமியார் பேசுவாங்கள, மாமியார்னா பேசி தானே ஆகணும், அது அவங்க போ கடமை. எல்லா நூற்றாண்டுகள் இருக்கு, ஒருத்தர் பேசலைங்கிற எல்லாமே இன்றைக்கி வரை எல்லா மாமியார் பேசிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மருமக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சொல்கிற தாங்க முடியும், ஒன்றும் இல்லை. யார் பேரில் அங்கே பவர் அதிகமாக பொருளாதாரம் இருக்கோ, கை வாங்கியிருக்கோ அவங்க தான், அது மாமியாரா மருமகளான்னு பார்க்கணும். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, வேணா இந்த மிதுன ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க இருக்காங்கல்ல, பிரபாதிரை மூல நட்சத்திரம் சொல்கிறோம்ல, அவங்க வீட்டில் வேணா அவங்க பையனை வந்து அம்மா சொல்ல கேட்காம, பொண்டாடி சொல்ல கேட்க சொல்லுங்க பாப்போம், கேட்கவே மாட்டோம். அவங்க அம்மா, அவங்கெல்லாம் அம்மா பசங்க, மிதனமும் தனுசும், அவங்கெல்லாம் அம்மா சொல்கிறது தான் கேட்பாங்க. அப்போ ஆமாம், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த அந்த இடத்துல மருமகன் என்ன பண்ணணும், அம்மா சார் மாமியார் சொல்லு கொஞ்சம் கேட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. எல்லாம் நடக்கத்தான் செய்யுது, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இன்னும் பல ராசிகளாக இருக்குது, இன்னும் அதை பற்றி விவரச்சமாக இன்றைக்கி வெற்றிலை பேசின வகுப்பு பிடிக்க முடியாது, அதுக்காக. ஓகே, பத்தாவது இடத்துல மாமியார் தொல்லைங்க, அதை எழுதிக்கங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த பக்கம் வாங்க, வாங்க சார், எங்கே இருந்தால் வரீங்க, அப்படியா, சார் அங்க ஜோதிடத்தில் ஏற்கனவே நீங்கள் ஜோதிச்சிருங்களா சார், அதான் அப்படா ஃபோன் சைலண்ட் போட்டிருங்க. ஓகே, நீங்கள் ஜோசியருங்களா, ஓகே ஓகே, என்னென்ன முறைகள் ஜோதிடத்தில் ஏதாவது முறைகள் கத்துறீங்களா, இந்த எந்த யூனிவர்சிட்டி,
சரி அப்படியே சொல்கிறத நோட் பண்ணிக்கங்க. இந்த காலையிலேருந்து நடந்த ரெக்கார்டிங் இருக்கு, வேணால் வாங்கிக்கலாம். ஓகே கரெக்ட். அதுக்கடுத்து 11 முடிஞ்சதுங்க. தொழில் அருமை செய்ய உறுப்பு வந்து முழங்கால் மூட்டு முழங்கால் மொழிங்கால் 10 தான் தொழில். 11 மட்டும் போட்டுங்க. தொழிலால் வரக்கூடிய லாபம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்பாவனால வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கு அப்படின்னா அது யோகமாக எடுத்துக்கங்க. இல்லை அப்பா அன்புக்காக நான் ஏங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல கர்மமாக எடுத்துக்கங்க. கொடுப்பனை தான் கண்டிப்பாக. 10 பாவம் நல்லா இருந்தது அப்படின்னாலே அவங்க யோக ஜாதகம் தான் அது. அது கொடுப்பனை தான். தாய் தந்தைக்கு அவன் கர்மக்காரன் செய்ய முன்னாடி அவன் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போச்சு இல்லையா. இன்னும் செய்யாமல் நிறையா பேர் இருக்காங்க, செய்ய முடியாமல் இருந்துட்டு பக்கத்து ஊரில் இருப்பாங்க, போகாமல் கூட இருந்த ஜாதகர்களாக இருக்குது. பிரபல ஜோதிடர்களே போகாமலாம் இருந்திருக்காங்க, பிரபல ஜோதிடர்களே சரிங்களா. அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. ஓகே அதை விட்டுறலாம், அந்த சப்ஜெக்ட் இப்போ இல்லை. ஓகே இப்போ 11 பாவம் 11 வெத்தலை 11 வந்து வெளி மாநிலம் தமிழ்நாட்டை விட்டுட்டு இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளா அந்த மாதிரி வெளி மாநில பயணம் வெளி மாநில தொடர்பு தொழிலால் வரக்கூடிய லாபங்கள் அதுக்கடுத்து நம்ம 11 பாவமும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாமே லாபம் சரிங்களா. மூத்த சகோதரன் அண்ணன் சொல்கிறோம் இல்லைங்களா. 11 பாவம் மூத்த சகோதரன் 11 ஓகே எல்லாம் மூத்த அப்படின்னாலே 11 பேங்க் பேலன்ஸு எல்லாமே 2 11 நல்லா இருந்ததுன்னா பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு கிரகங்களும் உண்டு எடுத்துக்கலாம். ஆனாலும் கிரகங்கள் அதை வச்சு தான் உறவுகளை கரெக்டாக சொல்ல முடியும் சார். இதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை பேசுகிறோம் சார். 11 பாவம் போட்டிங்க இல்லையா, போதும். 11 அதிகம் வேணாம். தொழிலாளர் வரக்கூடிய லாபம் மட்டும் இது பண்ணிக்கங்க, பணம் சம்மந்தப்பட்டது மட்டும். ஓகே 12 பாவம் மருத்துவம் உடல் உறுப்பில் கணுக்கால் மொழிங்காலுக்கு கீழே பாதத்துக்கு மேலே கணுக்கால் இல்லை. 11 பாவத்துக்கு 11 பாவத்துக்கு தான் கணுக்காலுங்க. 12 இது வருமானங்கிற ஒரு வார்த்தையே பாலமும் வருமானம் ரெண்டு ஒன்றுன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல அப்படி தானே ரெண்டு போட்டு பாக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுதுங்களா. இது ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இந்த சைடு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், இது ஃபஸ்ட்டே போட்டது இப்போ போடல. ஓகே ரைட். 12 பாவம் மருத்துவம் வெளிநாடு. வெளிநாடு ஒருத்தர் போனோம் அப்படின்னா எப்போ போக முடியும் அப்படின்னா, இந்த 12 விதத்தில் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வெளிநாடு போகலாம், இல்லாட்டி இல்லை போகக்கூடாது. வெற்றிலே பிரச்சனத்தில் ஜாதகத்தில் ஒருத்தர் வெளிநாடு போனால் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12 பாவா அதிபதி மேலே ராகு பயணிக்கும் காலம் வெளிநாடு போகலாம், அல்லது 12 பாவத்தில் உள்ள கிரக திசா புத்தினால் வெளிநாடு போகலாம். அது எது நடக்காமல் ஒருத்தர் வெளிநாடு போக முடியாது. கோச்சார ராகு போகணும். அப்படி போனால் தான் அவங்க வெளிநாடு போக முடியும். லக்னத்துக்கு 12 பாவத்தில் கோச்சார ராகு போனாலும் வெளிநாடு போகலாம். இப்போ ரிஷப லக்னக்காரங்க போகிறோம், வெளிநாடு போகலாம். லக்னத்தாங்க நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ராசிக்கு சுமாராக தான் வேலை செய்யும் போவாங்க. செட்டில் ஆவாங்கன்னா 12 பாவம் நல்லா இருந்தால் செட்டில் ஆவாங்க. அவங்க குரு பார்வை இருக்கணும் 12 இடத்துக்கு. வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் அமைப்பு சரிங்களா. ரைட் சார். இப்போ 12 வேத்தில் போட்டு அதுக்கடுத்து கிரக உறவு. கிரக உறவு
அதை சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ சொல்லுவேன் அதெல்லாம் இப்போ சொல்லுவேன் பன்னெண்டு எத்தனை வேத்தலைன்னு சொல்லக்கூடாது பூ வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா எது வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் என்ன வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வா குறிப்பாக வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா வெத்தலை பாக்கெல்லாம் வராத வெத்தலை பாக்கு வாங்கிட்டு தான் பிரச்சனை பார்ப்பேன் சரிங்களா முடிஞ்சு இப்போ 12 வெத்தலை 12 பாகம் எடுத்துட்டீங்க இல்லையா சரி மீதி நான் அதிக வெத்தலை 50 வெத்தலை 500 வெத்தலை வாங்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம் அது எப்படி சொல்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கிரக கரகம் கிரக உறவுன்னு போட்டுக்கங்க சூரியன் தந்தை மாமனார் மூத்த மகன் தந்தை மாமனார் மூத்த மகன் சந்திரன் தாய் மாமியார் மூத்த மகளாக இருந்ததுன்னா அது கல்யாண ஆகி குழந்தையோடு இருக்கணும் கல்யாணம் ஆகி குழந்தையோடல எல்லாமே சந்திரன் தான் கல்யாணமாகி குழந்தை இருந்தால் சந்திரன் மாமியார் மூத்த மகள்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கணும் கல்யாணம் ஆகாத பிள்ளை கிடையாது கல்யாணம் ஆகாத பிள்ளைன்னா சுக்கிறேன் கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தால் தான் சந்திரன் தாய்மை சந்திரனுக்கு தாய் கிரகம்னு பேர் இருக்குது தாய்மை அடைஞ்சிட்டா ஓகே ஓகே செவ்வாய் இளைய சகோதரன் பங்காளி இளைய சகோதரன் பங்காளி நிறையா பாருங்கள் ஜென்ஸுக்கு வந்து சொத்த பொல் ஓட்ட பொல் நிறையா ரெண்டு பொல் இல்லை அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு போகிற சொத்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பல் அதிகம் இல்லாமல் இருக்குது ஏற்குமாராக இருக்குது சொத்தையாக இருக்குது கரையாக இருக்குது சும்மா எடுத்தனே சொல்லுங்கள் முகத்தை பார்த்தா சொல்லுங்கள் அவங்க பேசும்போது தெரிக்கும் போது பல் தெரியும்ல பல்லை வச்சு ரெண்டு பல் இல்லை என்னங்க உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பிக்கு ஆகாதா அப்படின்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஆகாது அதில் எந்த வித மாற்றம் இல்லை பல் தான் பங்காளி உறவு செவ்வாய் தான் பல் சரிங்களா இதுக்கெல்லாம் நம்ம பல் நல்லா இருக்கணும் நல்லா இல்லாமல் ஓட்டையாக உடஞ்சி நிறையா காரை பிடிச்சி கேப்பா திருகி இப்படி இருக்கக்கூடாது சரிங்களா பல் ஒரு பல் மேலே ரெண்டு பல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு திருகி இருக்கு ரெண்டு பல் மூணு பல் சேர்ந்து திருகிருந்தால் என்ன என்ன சொல்ல முடியும் பல்லுனா கணவர் இல்லையா ஆமாம் அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் அவர் சொல்கிறேன் இந்த மாதிரி எப்படி வேணாலும் கற்பனைகள் எடுத்துக்கலாம் பல்லை வச்சு ஒருத்தருடைய எல்லா ஆக்டிவிட்டியும் சொல்ல முடியும் இந்த மாதிரி முகத்தை வச்சு சொல்ல முடியும் நிறைய பேர் முகத்தை வச்சு கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அவங்க பேசிக் ஆகிறதும் தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சதுனால சொல்லுவாங்க இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க சரிங்களா நம்ம காலையில் சொன்ன மாதிரி தான் பல்ல கரவுள்ள ஒரு பெண்கள் உள்ள ஜாதகம் அத்தனை பேர்த்தையும் புருஷமுண்டடி சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அதை சரி பண்ணாமல் புருஷமுண்டடி சரியே ஆகாது சரிங்களா ஓகே அதை ஆண்களுக்கு இருந்ததுன்னா அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அது சரியாகாது அண்ணன் தம்பி பிரச்சனை இல்லை நாங்கள் நல்லா இருக்குன்னா சொத்தில் பிரச்சனை இருக்கும் என்றைக்கு அந்த சொத்தை பற்றி பேசுகிறாங்களோ அன்றைக்கி பிரச்சனையும் வரும் இந்த பல்லில் இவ்வளோ விஷயம் இருக்குது சரிங்களா ஓகே இளைய சகோதரன் சரிங்களா அதுக்கடுத்து பங்காளி சகோதரி வராது சார் புதன் புதன் வந்து லவர் இல்லாடி காதலர்கள் அப்படின்னு போட்டுக்குங்க நல்லா தெளிவாக ஓகே மாமன் நண்பர்கள் அறிவாளிகள் புதன் தான் அறிவு அதாவது அறிவாளிகள் ஒரு சிலர் 4வது பாவாதிபதி போய் 4வது பாவாதிபதி புதனாக இருக்கும் இல்லை புதனுடைய வீட்டில் இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு சார்ந்த பேர் உங்கள் வீதி பேர் இதை தான் அப்படின்னு சொல்வோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னா இப்போ நித்யானந்தா தெரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் டக்குன்னு எல்லாம் தெரியுங்களா அதனால் அந்த ஒரு ஞானம் பெற்றவன் இல்லைங்களா அந்த அறிவுங்கிறதுனால வாத்தியார் தெருன்னு வைங்க 4வது பாவாதிபதி போய் புதனுடைய வீட்டில் இப்போ கண்ணியில் இருக்குன்னு வைங்க அது வாத்தியார் தெரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே இடத்துல நம்ம புலாலகன் வச்சுக்கோங்க 4வது பாவாதிபதி சனியாகவே இருக்குது அந்த சனி கூட போய் புதன் போயிருக்கு அந்த புதன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க திருவோண நட்சத்திரம் எப்பயுமே வாத்தியார் திருவோண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் டீச்சர் வாத்தியாராக இருப்பாங்க கம்பல்சரி அது லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி ராசி புள்ளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே புதன் போயிருக்கும்போது அது வாத்தியார் தரு இல்லை டீச்சர் தரு அப்படின்ட்டுருக்கும் அந்த அறிவாளிகள் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒருத்தர் நல்ல அறிவு சார்ந்த யாராவது ஒருத்தருடைய பேர் அந்த வீதிக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படும் சரிங்களா கரெக்ட் அந்த அறிவுங்கிற வார்த்தை அந்த புதனுக்கு இப்படி இருந்தால் தான் மைண்டில் உங்களுக்கு நிற்கிங்கிறதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ரைட் அதுக்கடுத்து சுக்ரன் குரு போட்டுக்குங்க
குருண்டா குருமார்கள் முப்பாட்டன் குழந்த உறவுகளில் குழந்த ஆமாம் குழந்த முப்பாட்டன் குருமார்கள் இந்த மூணு தான் குருவுடையது. பொதுவாகவே பேங்க் பேலன்ஸை பற்றி பார்க்கும்போது எல்லாம் அந்த ரெண்டாம் பாவம் ரெண்டாவது தலைன்னு பார்க்குறீங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது பேங்க் பேலன்ஸ் இருக்குமா இருக்காது, அதே குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். குரு தான் பேலன்ஸ் இருப்பு, சுக்கரன் வந்து அன்னனைக்கு வருமானம். இப்போ பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த குரு பெண் ராசிகளில் இருந்ததுன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போயுமே பணம் இருக்கும். குரு பெண் ராசியில் இருந்ததுன்னா ஜனன ஜாதகத்தில் பேங்கில் பணம் இருக்கும். கோச்சாரத்துலேயும் அதே குரு பெண் ராசியில் வரும்போது பணம் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அப்போ அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ கரெக்டாக நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கணும், இல்லாட்டி அந்த பணம் காணாமல் போயிடும் அப்புறம் ஆண் ராசி வரும்போது. சரிங்களா, வரும், கடவுள் கொடுப்பார் எல்லாத்துக்கும், நம்ம அதை என்ன பண்ணங்கிற விஷயம். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மதிய சாப்பிட்ணும், அப்போ எனக்கு சாப்பாடு நல்லா ஸ்பெஷல் சாப்பாடு வந்துடுச்சு, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், ஏற்கனவே என் அக்கௌண்ட்டில் இருக்குது, திருப்பி எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து ரெண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒன்று அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் சாப்பிட்ணும், இல்லை அப்படியே வச்சிருந்தா அந்த சாப்பாடு என்ன ஆகும், கேட்டு போயிடும், அதை நான் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த பணம் அதுக்கடுத்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம், இப்போ காலையில் வாங்கின சாப்பாடு சாயந்தரம் வரையே சாப்பிட்லாம், ஒரு 4 மணிக்கு டீ பிரேக் விட்டு கூட நான் சாப்பிட்லாம், அப்பயும் நான் சாப்பிட்லாம் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு, அது என்ன ஆகும், கெட்டு போயிடும், அது பிறருக்கு பயன்படாமல் போயிடும். இல்லாட்டி அதிக ஆசைகளை அடுத்தவங்க ஏதாவது கொடுத்தா, இவங்க ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க கொடுப்போம், அது என்ன ஆகும், அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க, அதுவும் சரியாகும் நல்லா இல்லைன்னு அதுக்கடுத்து குறை தான் சொல்லுவாங்க. அப்படி நிறையா பணம் மிஸ் ஆகிறதுக்கு இந்த குரு கோச்சாரத்தில் பயணிக்கும் காலம் ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா, குரு பெண்ராசிகளில் 20 டிகிரிக்கு மேலே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் இந்த நிமிஷமே பணம் இருக்கும், யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். பெண்ராசியில் இருக்கணும் குரு ஜன ஜாதகத்தில். சரிங்களா, அப்படி இல்லாட்டி அவங்க அக்கௌண்ட்டில் ஆண்ட்ராசியில் இருந்து 5 டிகிரி கீழே குரு இருக்குன்னா, அதேமாதிரி ரெண்டாம் பாவதி இருந்ததுன்னா அவன் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய்க்கு மேலே அந்த மினிமம் பேலன்ஸே இருக்காது, இல்லை அந்த மினிமம் பேலன்ஸை தாண்டி இருக்காது. சரிங்களா, ஓகே, ரைட். சுக்கிரன் உறவுகளில் மனைவி அத்தை, மனைவி அத்தை மூத்த மகள், சந்திரனும் பெண் கிரகம்தான், சுக்கிரனும் பெண் கிரகம்தான், மூத்த மகள். சுக்கிரன் வந்து அழகு, எப்படி அழகு, மேக்கப் அழகு. சுக்கிரன் வந்து அலங்காரம், சந்திரன் வந்து இயல்பான அழகு. ஒருத்தர் மேக்கப் பண்ணி அழகாக இருக்காங்களா, இயல்பாக அழகாக இருக்காங்களாங்கிறது சந்திரன் சுக்கிரன் தான். இதனுடைய ஆக்டிவேஷன் வச்சு தான் பெண் கிரகம் பார்த்துக்கும் பின்னாடி. அது நிறையா சந்திரன் புதனுக்கும் நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது, அதெல்லாம் தீர்வு நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு வர ரூலாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, புதன் இளைய மகள், கடைசி குட்டி, கடைசி பையன், இவங்க அந்த கடைசி அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் புதன். கடைசி குட்டி எங்கள் வீட்டில் அவங்க தான் கடைசிங்கிற பெண்ணும் ஆணுமே புதன் தான். சரி, சுக்கிரன் மனைவி அத்தை மூத்த மகள், இது மூணுமே மூத்ததாக தான் எடுக்கணும். ஓகே, சனி சித்தப்பா பெரியப்பா, சின்னம்மா பெரியம்மா, இதெல்லாம் சனி தான். இதை எப்படி சனி சித்தப்பா பெரியப்பா, நான் எப்படி சார், சனி தான் வயது மூத்த பழமையான, அதனால் பெரியப்பா பெரியம்மாவைத்தான் நம்ம சொல்கிறோம், சித்தப்பா சித்திக்கு சொல்கிறதில்ல, பெரியம்மா பெரியம்மா. இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்னா, உங்கள் ஜன ஜாதத்தில் சனி மேலே ராகு ஒரு காலகட்டம் போயிருக்கும் இல்லையா, ஒரு சனி மேலே ராகு போயிருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிஷபராசியில் ராகு இருந்து மேஷராசிக்கு வந்திருக்கு, ரிஷபத்தில் சனி உள்ளவங்கள்லாம் பாருங்கள், அவங்க பெரியப்பாவுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுத்துருக்கோம், அவங்க குடும்ப உறவுகளில் ஒரு கர்ம காரியத்தை கொடுத்துருக்கோம். சரி, அங்கே இல்லை சார் அப்படின்னா, வேறு அதுக்கு முன்னாடி மிதனத்தில் யாருக்காவது இருந்தவங்கள செக் பண்ணி பாருங்கள், ராகு பயணிக்கும் போது சனி மேலே பயணிக்கும் போது சித்தப்பா பெரியப்பாவுக்கு ஒரு பெரிய பயத்தையோ கண்டத்தையோ ஆயிலையோ கொடுத்துருக்கோம். சரிங்களா, யாருக்காவது இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் யாவும் இருக்கா. சரி, உங்களுக்கு எங்கே தான் இருக்கோ அங்கே அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த வருஷத்தில் நடந்துருக்கும் பின்னாடி அப்படியே நகடிக்கிட்டே போங்க. இதெல்லாம் போர்டில் போட்டு தான் போடலான்னு பார்த்தா நான் அப்படியே போட்டால் ஜாதக பலன் மாதிரி போயிடுவேன், அது அதுக்குன்னு தனியாக நம்ம வகுப்பு வச்சுருக்கோம்ல, பார்த்துக்கோன்னு விட்டுட்டேன். சரி, இல்லாட்டி அதையும் கூட சொல்லிடலாம்.
மூத்த சகோதரன் குருங்க, மூத்த சகோதரன் வந்து குரு. சித்தப்பா பெரியப்பா, அதுக்கடுத்து குலதெய்வ காரக கிரகம் சனி. குலதெய்வ காரக கிரகம் சனி. கிரகம் சனி. பொதுவாகவே சனிக்கிழமை தெய்வ வழியோட பெஸ்ட்டு. மூத்த சகோதரன் சரிங்களா? ரைட்டு. ராகு பொதுவாக தாத்தா, கேது பாட்டி, அது தந்தை வழி தாய் வழி எதுவாக இருந்தாலும் சரி, ராகு வந்து தாத்தா உறவுகளில், கேது வந்து பாட்டி. ராகு சட்ட விரோதமான, ராகு அனைத்துக்கும் ஆசைப்படும், கேது வந்து அனைத்துக்கும் ஆசைப்படாது. கேது வந்து சுருக்கம், ராகு வந்து விரிவு. சட்டத்துக்கு உட்பட்ட அப்படின்னா கேது, சட்டத்துக்கு புறம்பானன்னா ராகு. ராகு கேதுக்கு இவ்வளோ தான் வித்தியாசம். சரி சரி, ராகு கேது ஒரு ராசியில் இருக்குது, இதில் ராகு பலமா கேது பலமா அப்படின்னு எனக்கு தெரியல டிகிரி வயசில் பார்க்கும்போது அப்படின்னு குழப்பம் இருந்ததுன்னா, ராகு நின்ற ராசி அதிபதி அதிக பாகையில் இருந்தால் ராகு போலாம், கேது நின்ற ராசி அதிபதி அதிக பாகையில் இருந்தால் கேது போலாம். இதை ரெண்டு பேர்த்தையும் வச்சு தான் நீங்கள் ராகு கேதில் யார் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ராசி அதிபதி ஒரு உதாரணத்துக்கு இருங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம். ஒரு உதாரணத்துக்கு ஹலோ சொல்லுங்க மேடம். என்ன மேடம் பார்த்துக்கலாம் மேடம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி சரி, ஓகே ஓகே சரி. இப்போ என்னென்னா ஒரு சிம்பிளாக போட்டுக்கலாம். செவ்வாய் உச்சம், சுக்கரன் உச்சம், ரெண்டே உச்ச கிரகத்தை போடுவோம், அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு தெரியும். சுக்கரன் 23 டிகிரி, இந்த செவ்வாய் வந்து 14 டிகிரி. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இங்கே ராகு போட்டுக்கலாம், இங்கே கேது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே டிகிரியில் தான் இருப்பாங்க, 10 டிகிரி 10 டிகிரி. எப்பயுமே ராகு என்ன டிகிரியோ அதே டிகிரியில் தான் கேது இருக்கும், அதில் எந்த வித மாற்றம் இல்லையா? அது தெரியுமே உங்கள் எல்லாத்துக்குமே. வா, இப்போ இதில் ராகு கேது 10 டிகிரியில் இருக்காங்க, இதுவங்களில் யார் அதிக பாகையில் இருக்காங்க, பலமாக இருக்காங்க, யார் வந்து நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஏன்? அப்போ இந்த ஜாதகத்துக்கு கேதுவுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும், அப்போ ராகுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அந்த ராசி தான் இங்கே, நான் என்ன நஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பாகை முறையில் பார்த்துக்கணும். சப்போஸ் இங்கே சுக்கரம் இல்லை, உதாரணத்துக்கு சுக்கரம் வந்து நீச்சமாக இருக்குது, அதே 23 டிகிரி, இப்போ யார் போகலாம்? அதே சுக்கரம் தான் போகலாம், ஹையஸ்ட் டிகிரி. நீச்சமாக இருந்தாலும் இதில் சுக்கரம் தான் பலமாக இருக்குது, அதே கேது தான், நம்ம டிகிரி மட்டும் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் கிரகத்துடைய பலத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ரைட். பலன், ஆமாம், அது மாறும். உச்சத்துக்கு வேறு பலன், நீச்சத்துக்கு வேறு பலன்.
இப்ப ராகு கேதுல எது பலமா இருக்கு அப்படினு ஒரே குழப்பமா இருக்கு ஒரே டிகிரில இருக்கு கேக்குறாங்க இல்லையா ஆமா சரி சரிங்க இப்போ இத பார்த்தாச்சு இப்போ 12 பாவம் 9 கிரகத்தோட காரணத்தை எழுதியாச்சு கிரகத்துக்கு தனியா நோய் இருக்கு பாவத்துக்கு தனியா நோய் இருக்கு அத நாம அப்படியே பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்போம் இப்ப வெத்தல பாக்கல வந்து 1 2 3 னு சொல்ற 1 வதல 12 வெத்தல பார்த்துடுமா 12 வெத்தலக்கு மேல வெத்தல இருக்கு சரிங்களா இப்ப 12 வெத்தலக்கு மேல வெத்தல இருந்தா மொத்தம் எத்தனை வெத்தலன்னு எண்ணுங்க சரிங்களா அத்தனை வெத்தல எண்ணிட்டு அந்த வெத்தலைய 10 ஆல பெருக்குங்க மொத்த உதாரணத்துக்கு ஒரு 20 வெத்தலன்னு வெச்சுக்கங்க அத 10 ஆல பெருக்குங்க பெருக்கி பிளஸ் 1 கூட்டுங்க மொத்தம் வரத 7 ஆல வகுத்துருங்க வகுத்து மீதி 1டா சூரியன் 2டா இதுதான் தாம்பலை பிரச்சனை உண்டான ரூலு சரிங்களா எத்தனை வெத்தலை இருக்கோ அந்த வெத்தனையை 10 பேருக்கு ப்ளஸ் 1 கூட்டி 7 வகுக்கணும் மீதி 1 வந்துச்சுன்னா அந்த 1 வந்து இன்றைக்கி கோச்சாரத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ இது என்ன மாதம் ஆடி மாதம் சூரியன் எங்கே இருப்பார் கடகத்தில் தானே இருப்பார் ஓகே எல்லா ராசிகளையும் போட்டு ஃபஸ்ட்டு 9 கிரகம் இருக்கான்னு எண்ணி பார்த்தோம் அந்த புரோட்டா இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன நட்சத்திரம் இன்னைக்கு பொதுவாகவே கும்பராசி கும்பலாக்கணும் இருதாரத்தை குடிக்குமா இரண்டாம் தாரமா கும்பராசி கும்பலாக்கணும் முதல் தாரம் கிடையாது சரி யாருக்காவது பலன் பார்க்கும்போது நம்ம அப்படி பார்ப்போம் சும்மா தெரிஞ்சுக்குவோம் அதுக்காக தான் ராசியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கேன்னு சொல்லி சொன்னோம் இல்லை 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 ராகு கேதுக்கு இல்லை அதான் 0 வர 7 தானே வைக்கிறீங்க அப்போ 7 கிரகம் மட்டும் தானே வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அவ்வளோதான் 7 திருப்பி 0 வந்தாலும் சனி தான் அதுக்கு மேலே வராது சரிங்களா மாந்தி இங்கே போட்டிருக்கேன் ஆமாம் இப்போ மாந்தி இப்போ தான் காலைல தானே பிரச்சனை பார்த்தேன் நான் சார் மாந்திக்கு கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வெற்றிலை பிரச்சனை குரூப்பில் நம்ம போட்டிருக்கோம் அந்த கணிதம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதுவே கொஞ்சம் நேரம் ஆகும் அது ஒன்றும் இல்லை ஒரு பகல் பொழுதுக்குண்டான மாந்தி இரவு பொழுதுக்குண்டான மாந்தின்ருக்கு அதுக்கு சூரியனுடைய டிகிரி இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த சூரியனுடைய பாகையை அதை கூட கூட்டி 364 வகுத்து அந்த பாகை மீது எந்த ராசியில் வருதோ அங்கே மாந்திய கிரகம் அவ்வளோதான் விஷயம் அதுக்கு எல்லாமே ஒரு பகல் பொழுதுக்கு ஒரு மாந்தி இரவு பொழுதுக்கு ஒரு பாகைன்னு ஒரு டிகிரி கொடுத்துருக்கோம் அந்த டிகிரி நம்ம வெற்றிலை பிரச்சனை குரூப்பில் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் குரூப்பாக இன்றைக்கி சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குரூப்பில் போட்டுருவேன்
அதை ஒவ்வொன்றும் எழுதி போனோம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 150 பாகைன்னு வச்சுக்கோங்க, பகல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அந்த 150 பாகை கூட இந்த சூரியன் நிக்கிறது வந்து இன்றைக்கி எத்தனை தேதி தமிழ் ஆடி ஒரு 25 வச்சுக்கோங்க, இல்லை 20 வச்சுக்கோங்க, ஒரு 28 பாகையில் இங்கே சூரியன் இருக்கார் கடகத்தில். இப்போ இங்கே மூணு ராசியை கடந்து வந்திருக்கார் இல்லையா, 90 × 28 எவ்வளவுங்க, 118 கூட நம்ம ஒரு 200 பாகைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு உதாரணத்துக்கு 200 பாகைன்னு வைங்க, அந்த 200 பாகை கூட 118 கூட்டுறீங்க, மொத்தம் எவ்வளவு, அந்த 318 மேசராசிலேருந்து எங்கே வரும், கும்பராசியில் வருமா, கும்பத்தில் மாந்தி, அவ்வளோதான். 300 330 வரை வரலைங்களா, அவ்வளோதான் மாந்தி போகிறது. அதுக்கு சார்ட் இருக்குது நம்ம குரூப்பில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் இல்லை. ஓகே, அதுக்கடுத்து இப்போது யாராவது ஒருத்தர் வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக அந்த 20 வெத்தலையை பார்ப்போம், 20 வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ரவுண்ட் போட்டுக்கலாம், 20 பத்தால் பிறகுனா 200 ப்ளஸ் 1 கூடனா 201, அந்த 201 7 வகுக்கணும். சப்போஸ் அப்படி இல்லாடி எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வந்துருக்காங்களோ அந்த வெத்தலையோட நம்பரை போட்டு 20 பக்கத்தில் 1 போட்டுங்க, எத்தனை வாங்கிட்டு வந்தாலும் 50 வைங்க, 51 இல்லை 501, 50 பக்கத்தில் 1, 15 வைங்க, 151, 15 16 சேர்த்துருக்கூட. அதுக்காக தான் இந்த சாட்டு மேத்தையில் சொல்லித்தரேன், பயமாக இருக்கு டக்குனு சார் ஒன்றை தானே கூட்டிக்க சொன்னீங்க, நான் ஒன்றை கூட்டிக்கிட்டேன், ஒன்றை பக்கத்தில் போடுங்கன்னு சொன்னால் அவன் கூட்டிக்குவாங்க. நீங்கள் பத்தால் பிறக்கினாலும் இப்படி பக்கத்தில் ஒன்றை போடுறாலும் கரெக்டாக தான் வரேன், நீங்கள் ப்ளஸ் ஒன்றுன்னு நினச்சிட்டீங்கன்னா அது தப்பாக போகும் சரிங்களா. ரைட், இப்போது நம்ம இந்த 201 என்ன பண்ணணும், 7 வகுக்கணும், வகுங்க 28 எவ்வளோ ஆச்சுங்க, 28 196. ஓகே, 5 அவள் மீதி 5 என்ன பண்ணியிருக்கோம், குரு இங்கே எந்த ராசியில் இருக்காரோ அங்கே இதுதான் வெற்றிலையோட லக்னம், இதுக்கு பேர் தாம்பூல லக்னம்னு பேர். எழுதிட்டீங்க இல்லையா சார், அதுக்கடுத்து பலன் எடுக்கும் முறை அப்படின்னு எழுதிங்க. தாம்பூல லக்னம் இப்படி தான் எடுக்கிறேன், இது ரூலு. இதை வச்சு மொத்தம் எத்தனை வெத்தலை வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த வெத்தலையை பத்தால் பெருக்கி ப்ளஸ் 1 கூட்டி 7 வகுத்து மீதி 1 வந்தால் சூரியன் கோச்சாரத்தில் அன்னைக்கு எங்கே இருக்காரோ அங்கே லக்னம், 2 வந்தால் சந்திரன் எங்கே இருக்காரோ அங்கே லக்னம், 3 வந்தால் செவ்வாய் எங்கே இருக்காரோ அங்கே லக்னம், 4 வந்தால் புதன் எங்கே இருக்காரோ அங்கே லக்னம், 5 வந்தால் குரு எங்கே இருக்காரோ அங்கே லக்னம். இப்போ 5 வந்திருக்கு, மீதி 20 வெத்தலை கொண்டு வந்தாங்க சரிங்களா. அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், மீனத்தில் லக்னம் போட்டிருக்கோம். சரி, பலன் எதை வச்சு சொல்லணும், ஃபஸ்ட்டு லக்னத்தில் நின்ற கிரகம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, லக்னத்தில் நின்ற கிரகம். அதுக்கடுத்து லக்னத்தை பார்த்த கிரகம், லக்னத்தில் நின்ற கிரகம், லக்னத்தை பார்த்த கிரகம். அதுக்கடுத்து லக்ன அதிபதி, லக்னத்தில் உள்ள கிரகம் தற்போதைய சூழ்நிலையும், லக்னத்தில் உள்ள கிரகம் தற்போதைய நடக்கும் சம்பவத்தையும் சூழ்நிலையும் அதுக்குண்டான ஆசையை பார்க்கும் கிரகத்தையும், பார்க்குற கிரகம் தான் ஆசையை தூண்டுது, அதுக்குண்டான செயலை தூண்டும் கிரகம் பார்க்கும் கிரகம் ஆசையும். லக்ன அதிபதி எங்கே இருக்காரோ அது ஜாதகரின் நிலைமையும், லக்னத்தில் உள்ள கிரகம் ஏதோ சம்பவம் நடக்க போகுது அதை பற்றின சிந்தனை, அதை பார்க்குற கிரகம் தான் ஆசையை தூண்டுது செயல்படுத்த போகுது, அதை செயல்படுத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது, அதுக்கு என்ன தகுதியில் ஜாதகர் இருக்காருன்ட்டு லக்ன அதிபதியை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இதில் கிரக பார்வைன்னு ஒரு வார்த்தை போட்டு எழுதிங்க, எல்லா கிரகம் தான் இருக்கும் ராசியிலேருந்து 7 ராசியை பார்ப்போம். ஓகேங்களா, 7 ராசியில் உள்ள கிரகத்தையும் பார்ப்போம். இதில் சிறப்பாக செவ்வாய் மட்டும் 4 7 8 போட்டுக்குங்க, 4 7 8
குரு 5, 7, 9 மாந்திக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பார்வை கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மாந்திக்கும் சனைக்கும் 3, 7, 10 தான் இருக்கும் ராசியிலிருந்து 3வது ராசி, 7வது ராசி, 10வது ராசியை சனையும் மாந்தி ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. சரிங்களா, ராகுகேது பார்வையை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாம், 3, 11 எடுத்துக்கங்க. அதை சும்மா 50% மட்டும் எடுத்துக்கங்க, ராகுகேதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். 3, 11, 3, 7, 10 எப்படி வேணாலும் பாருங்க, 3, 11 ஒரே மாதிரி தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான், எப்படி பார்த்தாலும் 3, எப்படி பார்த்தாலும் 11, 7 எப்படி பார்த்தாலும் சரி தான். ஓகே ரைட், ஓகேங்களா, ஓகே புரிஞ்சிருச்சுங்களா. ஓகே இப்போ தாம்பூல லக்கணம் எடுத்துடலாம்லே. ஒருத்தர் வெத்தலை பாக கொடுத்தாலும் இப்போ 500 வெத்தலை கொடுத்தாலும் என்ன பண்ண போகிறோம் நம்ம, 12 வெத்தலை எடுத்து ஃபஸ்ட்டு அது ஓட்டையாக இருக்கா கிழிஞ்சிருக்கா, எந்த வெத்தலை ஓட்டையாக இருக்கோ அந்த பாவத்தில் பிரச்சனை. 5வது வெத்தலை ஓட்டையாக இருந்தால் குழந்தைக்கு பிரச்சனை, 2வது வெத்தலை ஓட்டையாக இருந்தால் வருமானத்தில் பிரச்சனை, 3வது வெத்தலை சகோதரனுக்கு பிரச்சனை, 8வது வெத்தலை ஆயில் பயம், 9வது வெத்தலை தந்தைக்கு பிரச்சனை. இது சொல்ல முடியும் இல்லையா, இது ஈஸி தானே, இது ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லையா. வெத்தலை பாக வேண்டதுன்னு சரி, எந்த காரக உறவு மடங்கி இருக்குது, வெத்தலை நுனி மடங்கி இருக்குது இல்லை சைல மடங்கி இருக்குது, எப்படியோ மடங்கியிருந்தால் என்ன அர்த்தம், பிடிவாதம். ஜாதகத்தில் பிடிவாதம் எப்படி சொல்கிறது, வக்கர கிரகம். இப்போ குரு வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருக்குது, சூரியனுக்கு 6, 7, 8 உள்ள கிரகம் வக்கரமாகும். 5வது ராசியில் வக்கரம் ஆரம்பித்து 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். சரிங்களா ரைட்டு, 6, 7, 8 உள்ள குரு சனி செவ்வாய் கண்டிப்பாக வக்கரம், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. 5லேயே ஆரம்பிச்சிடும், அது அக்யூரேட்டாக வந்து பாரம்பரிய முறையில் அடிப்படை படித்தவங்களுக்குலாம் தெரியும், அது அடிப்படையை கற்றுக்கிறதுனா அப்போ பார்ப்போம். சரிங்களா, ஏன்னா அதை விளக்கிட்டே இருந்த மாதிரி டைம் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றையும். ஓகே இப்போ வக்கர கரகம், பொதுவாக லக்னம் லக்னாதி வக்கரமா, இந்த ஜாதகம் இருக்குது 20 வெத்தலை கொடுத்தவருக்கு முடிவாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். ஓகே சரி, லக்னத்தில் உள்ள கரகம் எதுங்க குரு, இவர் கேள்வி என்னவாக இருக்கும், 10வது பாவாதேவதி தொழில், முதல் கேள்வி தொழில், 2வது கேள்வி தாம் ஒன்று கூறுவோனா குழந்தைய பற்றி, இது 3 தவிர்த்து வேறு கேள்வி இவருக்கு இருக்காது. சரிங்களா, அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு தாம்பூல பிரச்சனை கன்னியும் பண்ணால் என்ன பண்ணோம்னா, லக்னத்தை சனி பார்க்கணும் அல்லது லக்னத்தை குரு பார்க்கணும். நல்லா எழுதிக்கிங்க, லக்ன லஞ்ச் ரெடியாச்சுங்களா, 5 நிமிஷம். லக்னத்தில் குருவோ சனியோ இருக்கணும் அல்லது குருவோ சனியோ லக்னத்தை பார்க்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த பிரச்சனத்தை கன்னியும் பண்ணணும், இல்லாட்டி கன்னியும் பண்ணக்கூடாது. சரிங்களா, இதை ஒரு பாயிண்டாக எழுதிக்கிங்க. இப்போ லக்னத்தில் குரு இருக்குது, இந்த பிரச்சனத்தை கன்னி பண்ணலாம். சரிங்களா ஓகே, லக்னத்தை மாந்தி பார்த்தால், லக்னத்தை மாந்தி 3வது பிரிவு பார்க்குது இல்லையா, பார்த்தா பரிகாரம் சொல்லக்கூடாது. தாம்பூல லக்னத்தை வெற்றிலை லக்னத்தை மாந்தி பார்த்தால் அந்த ஜாதகருக்கு பரிகாரம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லி செஞ்சால் அந்த பரிகாரம் நடக்காது. அது நீங்கள் 100 ரூபாய்க்கு செஞ்சாலும் சரி, 1,00,000 ரூபாய்க்கு செஞ்சாலும் சரி, அந்த பரிகாரம் வேஸ்ட், அவ்வளோதான். சரிங்களா ஓகே, இது ஈஸியாக இருக்கு இல்லையா. மாந்தினா குளிகன், அது ஒரு பாவ கிரகம்னு வச்சுக்கோங்க, செய்வனை கிரகம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு மாந்தி கிரகம் மரண பயத்தை கொடுக்கும், ஆயுள் பயத்தை கொடுக்கும், பிரேத ஆத்மாக்களுடைய தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா, பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா அடுத்து நல்ல பலன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இல்லாட்டி உனக்கு நேரம் சரியில்லை, நீ குலதெய்வம் கோயில் போய்ட்டு இன்னொரு நாள் வா, இன்னொரு மாதம் வா, இன்னொரு வாரம் வா, இன்னொரு வருஷம் வா அப்படின்னு நான் அவங்கள அனுப்பிச்சி வச்சிடலாம். ஓகே இதான் கேள்வி கேட்க வந்தீங்க, பரிகாரம் பண்ணக்கூடாது இவங்களுக்கு வந்து, பார்த்துட்டு நிலைமை சரியில்லைப்பா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வா, பரிகாரம் போய் உனக்கு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லை, நெக்ஸ்ட்டு 1 வீக் கழிச்சு 1 மாதம் கழிச்சு வான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கணும். சரிங்களா, 1 வீக் ஆமாம் எப்போ வேண்டாம். சரிங்களா, தூரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 மாதம் கழிச்சு வா, உள்ளூருக்குள்ளேனா அடுத்த வாரம் வான்னு சொல்லுங்க. இப்போ இந்த லக்னம் அதில் குரு இருக்கிறதுனால கேள்வி என்னென்னா, வேறு ஏதாவது கிரகம் பார்க்குதானா, எந்த கிரகம் பார்க்கல, சனி மட்டும்தான். அப்போது லக்னம் வந்து 10வது பாவாதிபதி லக்னாதினால ஜாதகர் தொழில் செய்யணும்னு ஆசை தூண்டுறாரு. இதுக்கு இவருடைய நிலைமை என்ன, குரு வக்கரம் நோக்கி சந்திரன் நோக்கி பயணிக்குது, சந்திரன் ஏமாற்றம் இல்லையா, தொழிலில் ஏமாந்துருக்காரு, பேலன்ஸ் விட்ட பணம் அப்படிங்கிறது இல்லை, பணம் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலான்னா, இதில் ஒவ்வொருக்கும் டிகிரி வேணும், இந்த குரு டிகிரி 10 டிகிரின்னு வைங்க, இந்த லக்னம் 11 டிகிரின்னு வைங்க. இப்போ குருவை கடந்துருச்சு லக்னம், டிகிரி இப்படித்தானே இருக்கும், 10 டிகிரி கடந்துருச்சு, அப்போ லக்னத்துக்கு 12வது பாவத்தில் தான் குரு இருக்குது, லக்னத்தில் குரு இருக்குன்னு நம்ம நினச்சக்கூடாது. அப்போ இந்த ஜாதகர் பலவீனமாக இருக்காரு, இவர்கிட்ட பொருளாதாரம் பின்தாங்கிடுச்சின்னு அர்த்தம்,
கையில் இல்லை, இவர் செய்கிற தொழில் செய்கிற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கண்டிப்பாக பாவ கணக்கு எடுத்தா, பாவ கணக்கு எடுக்காமல் பலன் கரெக்டாக அக்யூரி விஷயம் சொல்ல முடியாது. சரிங்களா? லக்ன பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு, லக்ன டிகிரி 11 டிகிரி. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது 11 டிகிரியில் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ 10 டிகிரியில் குரு இருக்குது, அப்போ லக்னத்தை குருவை கடந்து லக்னம் போயிடுச்சு. அப்போ லக்னத்துக்கு பின்னாடி தான் குரு இருக்குது. குரு தானே பணம், ஜாதகர் தானே. அப்போ ஜாதகர் பலவீனமாக இருக்காருன்னு அர்த்தம். சரி, இவர் ஏதாவது கோயிலுக்கு போச்சுன்னா எங்கே போய் சொல்லலாம் அப்படின்னா, கோயிலுக்கு 3ஆம் பாவம், பரிகாரத்துக்கு 3:11. சரிங்களா? 11ஆம் பாவம் எல்லாத்துக்கும் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, பாதகாலயதி. அப்போ சண்டைக்காரன் காலில் விழுந்தா என்ன பண்ணுவான், நம்மளை மன்னிச்சு விடுவான். 3ஆம் பாவம் தான் நம்மளுக்கு போல்டு சப்போர்ட்டு. அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட இருக்கலாம், இல்லை சண்டைக்காரன் காலில் விழுகலாம். அப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க காலையோ இல்லை சண்டைக்காரன் காலையோ தான் விழுந்தாங்க, வேறு யார் காலையும் விழக்கூடாது. அப்போது பாதகாலயதி காலில் விழுகலாம். 11ஆம் பாவம் யார், சனி இல்லையா, சனிங்கிற குலதெய்வமா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்களா? அப்படி இல்லை, குலதெய்வமே எனக்கு தெரியல சார் அப்படிம்பாங்க. இது மகராராசின்னு இருக்கு இல்லையா, மகராராசி என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம தனுசு ராசி சுடுகாடு. தனுசு ராசியை தாண்டி மகரத்தில் சனி இருக்கிறதுனால அங்கே மாந்திகளும் சுடுகாடை தாண்டி ஒரு அய்யனார் கோயில் இருக்கும், அங்கே போய் கும்பிட்டுவான்னு சொல்லலாம். இது மகரம் என்பது வண்ணார் துணி தவிக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு நதிக்கரை இருக்கும், ஒரு குளம் இருக்கும், குளத்து பக்கத்தில் அங்கே சலவை தொழிலாளி அதிகம் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு முனீஸ்வரர் இருக்கும், இல்லை அய்யனார் இருக்கும், கருப்புசாமி இருக்கும், அங்கே போய் நீ வழிபட்டுட்டு வா, தெய்வம் போட்டு வா, சரியாக போகும்னு சொல்லலாம். லக்னத்தில் உள்ளக்கிற என்ன குருவா, குரு மீனா, கடல் ராசியா, திருச்செந்தூர் முருகனா, வியாழக்கிழமை போய் கும்பிடுவான்னு சொல்லலாம். அப்படி போயிட்டு வந்து உன் பிரச்சனை தொழிலில் உள்ள தடைகள் கொஞ்சம் நீங்கும். ஆனால் உன் குலதெய்வம் பரிகாரம் சொல்லுங்க, சம்மதிக்கலை மாந்தி பருவிற்கு. அதனால் நீங்கள் இது இப்போதைக்கு தரச்சமே இதை செஞ்சிருவா, உங்களுக்கு நிரந்தர தீர்விங்கிறது இன்னொரு 15 நாள் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ வந்து ஒரு முறை பிரச்சனை பார்த்துக்கோன்னு சொல்லலாம். இதுதான் ரோல். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பயப்பட்டு இருப்பாரு. இப்ப மாந்தி வந்து மாந்தி பக்கத்துல இல்லையா, மாந்திங்கிறது கிட்டத்தட்ட சேவனை பயத்தை கொடுக்கூடியது. சரிங்களா? அப்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், அதுக்கும் நீங்கள் அந்த சுடுகாடு காளி அய்யனார் கருப்பராசாமி தான் நீங்கள் போக சொல்லணும், வேறு வழி கிடையாது. அது போயிட்டு வந்தால் ரெடி ஆயிரும். சரிங்களா? அதே ரிசல்ட் தான். ஆனால் மாந்தி பார்வை இல்லாமல் இருந்தால் உடனடி ரிசல்ட்டு, மாந்தி பார்வை இருந்தால் திருப்பி ஒரு முறை பிரச்சனை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் இன்னொரு கோயில் சொல்லியே ஆகணும், இல்லை ஒரு பூஜை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கம்பல்சரி கடல் தண்ணியில் இவர் குளிக்கணும். சரிங்களா? அங்கே ஜல ராசி, அது கடல் ராசி. சரிங்களா? அது வியாழக்கிழமனால தான் செய்யணும். சொல்லுங்க. 3:11 இந்த லக்னத்துக்கு 3ஆம் பாவம் இல்லைங்களா, 3ஆம் பாவம் சுக்கரனா, அந்த சுக்கரன் எங்கே போயிருக்காரு, கடகராசியில் ஆற்று ராசியில் இருக்காரு, நீர் ராசியில் இருக்காரு. குரு பார்வை செய்தா, அப்படி பார்வை செஞ்சால் என்ன செய்யணும், நீர் ராசியில் போய் நீர் ஆடிட்டு வரணும். சரிங்களா? அங்கே மகாலட்சுமி பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதுக்கடுத்து இந்த சனி மாந்தி அங்கேயும் பார்க்குதா, இந்த லக்னத்துக்கு 11ஆம் பாவம் இது சனி, சனி பகுதி, சனி தான் அய்யனார் முனீஸ்வரன் சொன்னோமா, அது சுடுகாடு கடந்து இருக்குன்னு சொன்னோமா, இவங்கள வழிபாடு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கடகராசியில் உள்ள கிரகங்கள் நம்மளுக்கு பயனை தராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3ஆம் பாவதி அங்கே கடகத்துக்கு போனதுனால, குரு பார்வை தான் அது மகர குருவினால, அந்த தெய்வம் நம்மளுக்கு வேஸ்ட்டு, பெண் தெய்வம், அதை விட்டுருங்க, இந்த 11ஆம் பாவ தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சுக்கரனுக்கு சொல்லியிருப்பேன், அது ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். சரிங்களா? இதே இடத்துல குரு சூரியனை பார்க்குதா, குரு சூரியனை பார்த்தா என்ன சொல்லியிருக்கோம், சிவராஜயோகம், பஞ்சகர்ம தோஷம், கேன்சர் கட்டி, காக்காவளிப்பு, ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே இந்த அமைப்பு தான் வரும். இப்போ ஒருத்தர் 20 வருடத்தில் வாங்கினது கொடுத்தா இதுதான் நடக்கும். இதை தான் நம்ம சொல்லணும். இது கிரகச்சேர்க்கைக்கு இன்னும் நிறைய பலன் சொல்லுவோம், அதை பின்னாடி பார்ப்போம். ஆமாம், எது நல்லா இருக்கோ அதுதான் பரிகாரம். ரைட், மந்த வெத்தலைக்கு மட்டும் பலன் சொல்லுங்க. இருக்கு, இதில் மகா பாதகாதிலாம் இருக்கு. சரி, இப்போ லஞ்சு வந்துச்சுன்னு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க, அதனால் லஞ்சை முடிச்சுட்டு மீதி பார்ப்போம். ஜோதிட ராசியங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் இப்போ லஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் 2:00 வகுப்பு
ரெண்டே ஆளுக்கு எல்லாம் வந்துடுங்க. ரெண்டே ஆள் இருந்து அஞ்சரை வரை அஞ்சு மணி வரை ஓப்பன் நடக்கும். ஆமாம், வெற்றிலை ஒரு மூணு மணிக்கு மேலே. சரி, லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா வெத்தலை பார்க்க மட்டும் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு நம்ம சொல்கிறப்ப சாட்டில் போடுங்க எத்தனை வெத்தலைன்னு மட்டும். நீங்களே பார்க்கலாம், இப்போ காலையிலேருந்து லைவ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு பார்க்கலாம். இன்னும் இதில் வெத்தலையில் முகூர்த்த லக்கணம் எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் ஒரு காரியத்துக்கு போகலாமா வேணாமா, புதுசாக ஏதாவது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத அதையும் பார்ப்போம். ஓகே.